வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு நிபந்தனைகளுடன் சென்னை காவல்துறை அனுமதி. நாட்டில் அதிபர் ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்த மோடி திட்டம். தொல் திருமாவளவனை ஆதரித்து வைகோ தேர்தல் பிரச்சாரம். பிரதமர் மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் பேசி வருவதாக குற்றச்சாட்டு. தருமபுரியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். மொரப்பூர் தருமபுரி இடையே அகல ரயில் பாதை அமைக்கப்படும் என வாக்குறுதி. விரிவான செய்திகள். பிரதமர் மோடி சென்னையில் வாகன பேரணி பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதை தொடர்ந்து 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகம் வரும் பிரதமர் மோடி, தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் பி செல்வம், வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை வேலூர் செல்லும் பிரதமர் மோடி பாஜக சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி வாகன பேரணி பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை தியாகராய நகர் பிரதமர் மோடி வாகன பேரணிக்கு சென்னை காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. அதில் வாகன பேரணி நிகழ்ச்சியின் போது தொண்டர்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும் வெறுப்பு உணர்வை தூண்டும் கோஷங்களை எழுப்பக்கூடாது எனவும் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. நிபந்தனைகள் மீறப்பட்டால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேனர்கள் கட்அவுட்கள் போன்றவற்றை வைக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. தியாகராய நகர் பகுதி, பிரதமர் தங்கும் கிண்டி ஆளுநர் மாளிகை ஆகிய பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் வாகன பேரணியை ஒட்டி சென்னையில் 22,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இதற்கிடையே வாகன பேரணியை ஒட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலை முதல் அண்ணா சாலை ஒய்எம்சிஏ வரையும், நந்தனம் முதல் தியாகராய நகர் வரையும் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்புள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தியாகராய நகர், வெங்கட நாராயண சாலை, ஜிஎன் செட்டி சாலை, வடக்கு போக் சாலை ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்த தடை செய்யப்பட்ட பகுதிகள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து மதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய வைகோ, தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு வடநாட்டு பெயர்களை சூட்டுகின்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு திருமாவளவன் தமிழில் பெயர் சூட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என பிரதமர் தனது பதவியின் மதிப்பறியாது பேசுவதாக சாடிய வைகோ, இந்தியாவிற்கே வழிகாட்டும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளங்குவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே திராவிடமான ஆட்சி தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களாலே நடத்தப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட திட்டங்கள் வேறு எங்கும் இல்லை. மாநிலங்கள் பின்பற்றுவதை விடுங்கள், உலகிலே பல நாடுகள் இருக்கின்றன, எண்ணற்ற நாடுகள், கேரளத்தால 200 நாடுகள் இருக்கின்றன. அதிலே தமிழர்களும் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று கனடா. ஈழத்தமிழர்களும் தாய் தமிழகத்து தமிழர்களும் நிரம்ப வாழக்கூடிய இடம் கனடா. அந்த கனடா நாட்டினுடைய அதிபர் பிரதம அமைச்சர் ட்ரூடோ அவர்கள் 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை தருகிறார். பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு காலை உணவு கனடா அரசு வழங்கும். இதை நான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் இதை செய்திருக்கிறார். அதை நம்முடைய கனடா நாட்டிலும் அதை செய்து காட்ட வேண்டும் என்று. அப்ப உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தகுதியை பெற்றிருக்கின்றார் நம்முடைய ஸ்டாலின் என்ற வகையிலே நான் பெருமைப்படுகிறேன். தொடர்ந்து பேசிய வைகோ, மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற முறையை மாற்றிவிட்டு அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர பிரதமர் முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அவர் இந்திய உபாகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற முறை, பார்லிமெண்டரி சிஸ்டம் என்கின்ற பாராளுமன்ற முறையை ஒழித்துவிட்டு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முறை என்கின்ற வகையில் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இங்கே ஜனநாயகத்திற்குரிய ஜனாதிபதி தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில்
படிப்படியாக காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். இந்த தேர்தலிலே அவர்கள் தப்பித்தவரி வெற்றி பெறுவார்களானால் அவர்கள் நிச்சயமாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முறையை கொண்டு வர நினைப்பார்கள். நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ஆகிவிடலாம், ஒரு சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார். அது நடக்காது. திராவிட இயக்கம் இந்தியாவிலே இருக்கிற வரையிலும் அது ஒருபோதும் நடக்க போவதில்லை. திராவிட இயக்கத்தை நீங்கள் அழிக்க முடியாது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் கே என் நேரு உறுதிபட தெரிவித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை ஆதரித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருச்சி கே கே நகர், எல்ஐசி காலனி, கல்லுக்குழி, ஆஞ்சநேயர் கோயில் உள்ளிட்ட இடங்களில் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் கே என் நேரு நாட்டில் வளர்ச்சிக்காக பாஜக அரசு எதையும் செய்யவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் துரை வைகோ வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் பேசிய துரை வைகோ மதவாத அரசியல் செய்யும் பாஜகவை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நமக்கு வருகின்ற பணம் என்பதே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் பணம் கொடுக்கல, எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா மாசந்தோறும் வர்றாரு, நாலு தடவை பிறந்தவர், எந்த பிறந்தவருமே இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல. நாலு தடவை மாசத்துக்கு வர்றாரு, வந்ததோட இல்ல பிரதமர் வந்து உரையாற்றி தான் பாக்குறோம். பிரதமர் ரோட் ஷோ பண்றாங்க, நேற்று வந்தவர் ஒருத்தர் ரோட் ஷோ பண்றாரு, பிரதமர் ஒரு ரோட் ஷோ பண்றாரு. எனவே அவர்கள்லாம் ஷோ பண்ணுகிறார்களே தவிர இந்த நாட்டு வளர்ச்சிக்காக அவர்களால் எதையும் செய்வதில்லை. அவர்கள் வேண்டுமென்றே அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்களோடு இணைந்திருக்கிற நம்மை குடியுரிமை சட்டம் என்ற பெயரிலே அவர்களை இன்னைக்கு இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்குரிய ஏற்பாட்டை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இது நடக்கிற தேர்தலில் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அல்லது இந்து அது அமையுமானால் மறுபடியும் ஒரு தேர்தல் வரும். மீண்டும் மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்து விடுவாரேனால் இனி இந்தியாவிலே தேர்தல் இல்லை, அதிபர் ஆட்சி என்பதுதான் மட்டும்தான் வரும். எனவே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நம்முடைய எல்லாம் அண்ணன் தம்பிகளாக இருப்பதற்கு நாம் இந்த தீப்பெட்டி சின்னத்தை ஆதரித்து துரை வைகோவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு பிரச்சாரத்தின் போது துரை வைகோவுக்கு பொதுமக்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்து மரியாதை செலுத்தினர். நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றன. இந்நிலையில் ராஜஸ்தானின் அஜ்மீரில் நடந்த பாஜக பேரணியில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்து முஸ்லீம் லீகின் சிந்தனைகளை ஒத்திருப்பதாக விமர்சித்தார். பிரதமர் மோடி கருத்துக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் மோடி விமர்சனத்திற்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. மத அரசியலை முன்வைத்து நாட்டில் பிளவுவாதத்தை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசி வருவதாகவும் இவ்வாறு மோடி பிரச்சாரம் செய்வதை தடுக்க வேண்டும் எனவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி ராணுவ விமானங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக புகார் அளித்துள்ள காங்கிரஸ் கட்சி தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தனது நிதிநிலை குறித்து தவறான தகவலை கூறியதாக திருவனந்தபுரம் பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் மீதும் புகார் அளித்துள்ளது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை திமுக அரசு சட்டப்பூர்வமாக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் தர்மபுரியில் இருந்து கிராமங்களுக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் வளர்ச்சி திட்ட பணிகளை கூறி வாக்கு சேகரித்தார். பாஜக பாமக கூட்டணி ஒரு முரண்பாடான கூட்டணி என விமர்சித்த அவர் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை திமுக அரசு சட்டப்பூர்வமாக்கும் என தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரப்படும் என்றும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் என்றும் கூறினார். என்ன சொல்றாரு, இந்தியாவில தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. இதனால பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அதிகமா வராங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை தினம் தினம் அவங்களுக்கு முதல்ல காலை உணவு, அதுக்கப்புறம் தான் கல்வி. இப்ப பெற்றோர்கள் உணவு கொடுத்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர் இருக்காரு அப்படின்னு தைரியமா அனுப்புறாங்க.
நாடாளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்துவது குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை சட்டசபை செயலகம் வெளியிட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த தகவல் தேர்தல் ஆணையத்திற்கும் முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களவை தேர்தலோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டு மனையை கணேசன் என்பவருக்கு முறைகேடாக ஒதுக்கீடு செய்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக கடந்த 2012 ஆண்டு அதிமுக ஆட்சியில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் இந்த வழக்கிலிருந்து அமைச்சரை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் உத்தரவை எதிர்த்து ஐ பெரியசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஐ பெரியசாமிக்கு எதிராக தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் வரை கீழமை நீதிமன்றங்கள் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி, ஹைதராபாத், சென்னை, மும்பை உட்பட நாடு முழுவதும் 245 இடங்களில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உட்பட 15 பேரை கைது செய்தது. இந்த வழக்கில் கடந்த 15 தேதி கவிதாவை அமலாக்கத்துறை கைது செய்தது. இதனிடையே அவரது அமலாக்கத்துறை காவல் முடிவடைந்த நிலையில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கவிதா ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் கவிதாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா இடைக்கால ஜாமீன் கோரி கவிதா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள், 85 வயதிற்கும் மேற்பட்ட முதியோருக்கு தபால் வழியாக ஓட்டளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்களவை தேர்தலை முன்னிட்டு சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தொடங்கியது. துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தொடங்கியது. மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தமிழில் வெளியிடப்பட்டது. மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. இந்நிலையில் மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தமிழ்நாடு பொறுப்பாளர் அஜோய் குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் தமிழில் வெளியிட்டனர். விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரம் செய்ததாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உட்பட அவரது ஆதரவாளர்கள் 25 பேர் மீது தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரி தினேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வாக்குச்சாவடிகளுக்கு எந்தெந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ரேண்டம் முறையில் ஒதுக்கப்பட்டது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுபலட்சுமி மற்றும் தேர்தல் பார்வையாளர் ரூபேஷ்குமார் ஆகியோரின் முன்னிலையில் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் பைலட் யூனிட் ஆகியவைகளுக்கான ரேண்டம் கணினி குழுக்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது.
தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் April 19 நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகைகள் மற்றும் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் துணை ராணுவ படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் இணைந்து ஒத்திகை மற்றும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த பேரணியில் 100% வாக்களிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதேபோல் திருப்பத்தூர் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரான தர்பகராஜ் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் அனைத்து அஞ்சலக ஊழியர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உலக நல தினத்தை முன்னிட்டு உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு யோகாவில் 20 நிமிடம் 24 நொடிகள் ஒரே நிலையில் யோகாசனம் செய்து சிவன்யா மற்றும் தமிழாழினி ஆகிய 2 சிறுமிகள் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களது சாதனையை பாராட்டி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் சிறுமிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய முதலீட்டு பணத்தை மீட்டுத்தர எந்த அரசியல் கட்சிகளும் முன் வராததால் தேர்தலை புறக்கணித்து தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி அமைந்துள்ள பெரியம்மாப்பட்டி கரிகாலம்புதூர் பாலாறு அணை சுற்றுவட்டார பகுதிகளில் யானை, மான்கள், காட்டெருமை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் காட்டுப்பன்றிகள் விவசாய விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் செய்ய முடியாமல் அவதிப்படுவதாகவும் கூறி விவசாயிகள் பழனி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் அப்சர்வேட்டரி வான் இயற்பியல் ஆய்வு மைய குடியிருப்பு பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதிலும் புகை மண்டலமாக சூழ்ந்து காணப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்துவதில் தீவிரமாக போராடி வருகின்றனர். வான் இயற்பியல் ஆய்வு மையத்தில் நிலவு மற்றும் சூரியன் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொள்ளும் நவீன உபகரணங்கள் இருந்து வருவதால் அப்பகுதியில் தீ பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜீவ் காந்தி என்பவரின் மகன் வெற்றி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவரது மகன் ஆகிய சிறுவர்கள் இருவரும் அப்பகுதியில் உள்ள ஏரியில் மீன் பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். இந்த நிலையில் சிறுவர்கள் இருவரும் தண்ணீரில் இறங்கிய போது நீச்சல் தெரியாததால் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னை பாண்டிபஜாரில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டியில் KK மருந்தியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவில் 17 மருந்தியல் மருத்துவர்கள் உட்பட 115 மருந்தியல் துறை பட்டதாரிகளுக்கு தமிழ்நாடு MGR மருத்துவ பல்கலைக்கழக துணை வேந்தர் கே நாராயணசாமி பட்டங்களை வழங்கினார். மேலும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் ஜே சங்குமணி இந்நிகழ்வில் தலைமையுரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் முதுநிலை மருந்தியலாளர்கள் 7 பேரும் இளநிலை மருந்தியலாளர்கள் 91 பேரும் கே நாராயணசாமியிடம் தங்கள் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். ஜப்பான் நாட்டின் மியசாகி மாகாணத்தில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. தென்சீன கடலில் ஓசுமி தீபகற்பத்தில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 5.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மியசாகி மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்தன. முன்னதாக கடந்த புதன்கிழமை தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு நிபந்தனைகளுடன் சென்னை காவல்துறை அனுமதி. நாட்டில் அதிபர் ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்த மோடி திட்டம். தொல் திருமாவளவனை ஆதரித்து வைகோ தேர்தல் பிரச்சாரம். பிரதமர் மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் பேசி வருவதாக குற்றச்சாட்டு. தர்மபுரியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். மொரப்பூர் தர்மபுரி இடையே அகல ரயில் பாதை அமைக்கப்படும் என வாக்குறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.